வணக்கம். மலேசியாவில் உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் நெகிரி செம்பிலான் பிரிவு பாட்டிக்சன் கம்போங் சுங்கை நிப்பாவில் நேற்று மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 37,570 லிட்டர் மானிய விலை டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஓப்ஸ் ட்ரீஸ் நடவடிக்கையில் 114,755 வெள்ளி மதிப்பிலான இரு டேங்கர் லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதன் இயக்குனர் முகமது ஜாகீர் மஸ்தான் கூறினார். செம்பனை தோட்டத்தின் திறந்த வெளியில் உள்ள அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இரு எண்ணெய் டாங்கிகளோடு இயந்திரம் இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் ஒரு டேங்கர் லோரிகளும் காணப்பட்டதாக அவர் கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான 11.6 மில்லியன் வெள்ளி தொகை தங்கும் விடுதி சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்யும்படி பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லீம் குவானேங், அவரது மனைவி பெட்டி சியு மற்றும் பெண் வர்த்தகர் பஹாங் லிங் குன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கான மனுவை தாம் தாக்கல் செய்யவிருப்பதாக வழக்கறிஞர் ஆர் எஸ் என் ராயர் தெரிவித்தார். ஜானான் பின்ஹாங்கில் லிம் குவான்எங் கொள்முதல் செய்த பங்களா சம்பந்தப்பட்ட குற்றவியல் வழக்கின் ஆதாரத்தை அரசு தரப்பு பயன்படுத்தி வருவதாகவும், 2018 அந்த குற்றச்சாட்டிலிருந்தும் வழக்கிலிருந்தும் லிம் விடுவிக்கப்பட்டதையும் ராயர் சுட்டிக்காட்டினார். பட்டவர் செஷன் நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கை பினாங் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்காக லிம் குவான்எங், பெட்டி சியு மற்றும் ஹங் லீ குன் ஆகியோர் உயர் நீதிமன்றம் வந்திருந்தனர். நீதித்துறை ஆணையர் ரோஃபியா முகமது முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அம்மூவரும் அதனை மறுத்து விசாரணை கூறினர். அக்னி நட்சத்திரம் காரமான கடும் சூரிய வெப்பத்தினால் நாட்டில் டுரியான் பழங்களுக்கான தேவை மட்டும் குறையவில்லை, மாறாக அதன் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இவ்வாண்டு டுரியான் விளைச்சல் 30 விழுக்காடு வரை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பருவம் காலம் தொடங்கிய போது டுரியான் மரங்களில் பூ மொட்டுகள் அதிகம் காணப்பட்டன. தற்போது சூரிய வெப்பம் அதிகமாகியதால் அவை உதிர்ந்து போனதாக விவசாயிகள் சிலர் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி சூரிய வெப்ப காலத்தில் மக்கள் டுரியான் பழங்களை உண்பதும் குறைந்துள்ளது. அதனால் கடந்த 2 வாரங்களில் பழங்களின் அரசனான டுரியானின் விலை 50 விழுக்காடு வரையில் சரிவு கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2 வாரங்களுக்கு முன் 1 கிலோ மூசாங் கிங் டுரியான் 75 வெள்ளிக்கு விற்கப்பட்ட வேளை தற்போது அது 50 வெள்ளி சரிந்துள்ளது. இவ்வாண்டின் டுரியான் பருவம் தொடங்கி 3 வாரங்கள் மட்டுமே ஆகும் நிலையில் பருவ இறுதியில் லாபம் கிட்டுமா, இழப்பை எதிர்கொள்ள நேரிடுமா என்பது தெரியாமல் டுரியான் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.